எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 13 தேதி முதல் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், இன்னும் சுருக்கமாக சொன்னால் அட்சய பாத்திரம் கிடைத்தது போல பணம் பல மடங்கு அவர்களிடத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லல்ல குறையாத அளவிற்கு பணப்புழக்கம் வந்து சேரும். அந்த ராசியினர் யார், அப்படிப்பட்ட ராஜயோகத்தை பெறுவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். நவம்பர் 13 தேதி முக்கிய 2 கிரகங்களினுடைய அற்புதமான பெயர்வுகள் நடைபெற இருக்கிறது. அதாவது வக்ரகதியிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்ப உள்ள செவ்வாயும், அதே நாள் வேறு ராசிக்கு சஞ்சரிக்க உள்ள புதன் பகவானினுடைய அருளும் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இதில் பார்த்தோம் என்று சொன்னால், நவம்பர் 13 தேதி முதல் வக்ரகதியிலிருந்து இயல்பு நிலைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் திரும்புகிறார். செவ்வாய் சிகப்பு கிரகம். அக்டோபர் 30 அன்று வக்ரகதியில், அதாவது கடிகார சுற்றுக்கு எதிராக இயங்கக்கூடிய திசையில் சுற்றத் தொடங்கினார். நவம்பர் 13 மதியம் 1:32 பெயர்ச்சியாகக்கூடிய இந்த செவ்வாய் 2023 ஜனவரி 13 வரை ரிஷபராசியிலேயே இருப்பார். அதேபோல நவம்பர் 13 தேதியன்று விருச்சிக ராசியில் புதன் பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த ஒரு கிரகங்களினுடைய இந்த இரு கிரகங்களினுடைய பெயர் ஒரே நாளில் நடைபெற இருக்கிறால பல்வேறு ராசிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க இருக்கிறது. தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய ஐடி ஒர்க், பேச்சு, புத்திசாலித்தனம், அனிஷை போன்ற அதிபதிக்கான புதன் மற்றும் செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பெற்று இந்த ராசியினர் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற இருக்கிறார்கள். அதாவது நவம்பர் 13 தேதியன்று விருச்சிக ராசிக்குள் நுழைய இருக்கிற இந்த 2 கிரகங்களும் அற்புதமான அளவிலே யோகங்களை கொடுக்க இருக்கிறது இந்த 6 ராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக சொன்னால் தனலாபத்தை கொடுக்க இருக்கிறது. அதில் முதல்ல வரவங்க ரிஷபராசிக்கார நண்பர்கள். செவ்வாய் மற்றும் புதனினுடைய சஞ்சாரத்தால் ரிஷபராசிக்காரர்கள் அபரிவிதமான செல்வகடாட்சத்தை அடைய இருக்கிறார்கள். வியாபாரத்தில் தொடர்புடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் அற்புதமான அளவிலே கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். அடுத்து கடகம் ராசிக்கார நண்பர்கள், செவ்வாய் மற்றும் புதனினுடைய பெரிய கிரக சஞ்சாரத்தினால கடக ராசிக்காரர்களுக்கு பெரிதும் நன்மை கிடைக்கப் போகுது. கடந்த சில நாட்களாக நீங்கள் உழைத்து வரும் கடின உழைப்பிற்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் கிடைக்குங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்கிறதுலையும் ஐயம் இல்லை. அடுத்தது விருச்சிக ராசிக்கார நண்பர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும். உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சியினை காண்பீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வருமானம் ஆதாரங்களை நீங்கள் காண்பிப்பீர்கள். இது உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தனுசு ராசிக்கார நண்பர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால் பொருளாதார ரீதியாக லாபம் கிடைக்கும். உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். இந்த நேரத்தில் குடும்ப சூழல் அமைதியாகவும் இணக்கமாகவும் இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கை மதிப்பு செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் மகரம் ராசிக்கார நண்பர்கள், இந்த 2 கிரகங்களினுடைய பெயர்வுனால மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் என்று சொன்னால் அது மிகையல்ல. மகர ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த செவ்வாய் மற்றும் புதன் பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் அள்ளி கிடைக்கும். அதே நேரத்தில் ஆராய்ச்சி பணியில் இருப்பவர்கள், அதாவது ரிசர்ச்
துறையில் இருப்பவங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மகரம் ராசிக்காரங்களினுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் மிகுந்த அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இது இருக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. அடுத்து கும்பம் ராசிக்கார நண்பர்கள், கும்பம் ராசிக்காரங்களுக்கு புதன் மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி நல்ல செய்தியை தரக்கூடியதாக இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் நல்ல வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். பணி சேர இடத்தில் சாதகமான முடிவுகளை அடைவீர்கள். குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இந்த 6 ராசிக்காரர்கள் தான் நவம்பர் 13 தேதிக்கு பிறகு அடுத்த வருடம் 2023 வரைக்குமே நல்லா இருக்கு. இதில் புதன் கிரகத்தினுடைய பெயர் ஒரு மாதத்தில் நீங்கிடுது. புதன் கிரகம் ஒரு மாதம் ஒரு ராசியில் இருக்கும். ஸோ புதன் நீங்கினாலும் அந்த ஒரு புதன் மற்றும் செவ்வாயினுடைய அந்த ஒரு அற்புதமான பார்வை, அவர்கள் விலகக்கூடிய ராசி, இதெல்லாம் பொறுத்து பார்த்தா இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அடுத்த வருடம் முழுவதும், அதாவது நவம்பர் டிசம்பர் 2 மாதமே அற்புதமான யோகம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அந்த பதிவு நல்ல பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்வை, அவர்கள் விலகக்கூடிய ராசி, இதெல்லாம் பொறுத்து பார்த்தா இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அடுத்த வருடம் முழுவதும், அதாவது நவம்பர் டிசம்பர் 2 மாதமே அற்புதமான யோகம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அந்த பதிவு நல்ல பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.